குருச்சரணம். எனது எனர்ஜி டெஸ்ட் பிள்ளை எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பலத்தோட மனநலத்தோட தைரியத்தோடு வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். சரிதானே கண்ணுங்களா? தைரியம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் இல்லை. அதுக்கு இப்போ நான் பேச வரேன். நான் இப்போ என்னுடைய ஒர்க் ஷாப்பில் நிறைய பேர் வர்றாங்க. நிறையா பேர் முடியாதவங்க தான் வராங்க, இல்லை யாரும் முடியலாரும் கைவிட்டவங்க தானே வருவாங்க. அப்போ வந்தப்போ என்ன பண்ணாங்க, ஹீலிங் வரவங்கெல்லாம் எங்களுக்கு அவங்க சேவனை பண்ணிட்டாங்க, இவங்க சேவனை பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையே போச்சு, இல்லை இந்த திருஷ்டியால் வந்துச்சான்னு தெரில, ஆவிகள்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்குது, தொல்லை கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறையா விஷயத்த இப்போ சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு, என்னடா இது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பல இடங்களில் இதிலிருந்து வந்து தப்பிக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள். அதை நான் சொல்ல விரும்பலை, எனக்கு தெரியும் அது யார் யாருங்கிறது, ஆனால் நான் சொல்ல விரும்பலை. அதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை. அது ஒன்று. இது மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னா, வேதங்கள் இருக்குது, ரிக்வேதம், யஜுர்வேதம், யதுர்வேதம், ரிக் எதிர் சாம அதர்வன வேதம்னாங்க. அப்போ அதர்வன வேதத்தில் இதெல்லாம் வருது, இதெல்லாம் எப்படியா கொடுக்கலாம் எடுக்கலாம் அப்படிலாம் இருக்குது. நம்ம துளசிதாசரில் பற்றி கூட நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா, எல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குதுங்கிறது உண்மைதான். ஆனால் அது இருந்தாலும் புழக்கத்தில் இருக்குதா, தேவை என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நம்புறது நம்பாது ஒரு தனி மனிதனுடைய எண்ணம் இல்லையா. நம்பிக்கை வேறு ஒரு மனுஷனை கொண்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஸ்டோரி சொல்ல பாருங்கள். ஒரு அரசர் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார், அப்படியே போயிட்டே கும்பலோடு போய் வேட்டையாட போனார். அப்படியே அவர் அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மானை தேடிட்டே போகிறப்ப அவர் எங்கேயோ மறைஞ்சிடறாரு. எங்கே இருக்கிறாங்க அவருக்கே தெரியலை. தெரியாமல் இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கழிச்சு போயிடுச்சு, சாப்பா இந்த மரத்தில் படுத்து வந்து தூங்கிட்டு அப்புறம் பார்ப்போம் பாட்டுன்னு சொல்லிட்டு படுத்துட்டார். படுத்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு நல்ல தூக்கத்துக்கு அப்புறம் எழுந்திரிச்சார். பசி பசி வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அப்பா நம்ம அரமனையில் இருந்தால் இந்நேரம் என்ன மாதிரி ஒரு சாப்பாடு கிடைக்குமே அப்படின்னு நினச்சார்ல. அடுத்த நிமிஷம் எல்லாம் சுற்றி பல வகையான சாப்பாடு வந்துருச்சு. அரமனையில் விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நன்றின்னு சொன்னார். புரிஞ்சுதா, நன்றி சொல்லிட்டு சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே அது ஒரு பட்டுமெத்தை இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சார். தட்டாங்கன்னு ஒரு பட்டுமெத்தை வந்துருச்சு. ஆளை படுத்தார். படுத்தவத்து மனுஷியா இவ்வளோலாம் வருது, ஏதோ புளி வந்துருமா அப்படின்னு நினச்சோடனே ஒரு புளி வந்துச்சு. உடனே பிச்சாலியா இந்த புளிலாம் வராது, நம்மளை இந்த இது இது காத்துக்குறோம், நம்மளை ஒரு பூதம் செய்கிறதா நினச்சிக்கிட்டாரு, இந்த பூதம் காத்துக்குறோம் அப்படின்னா அந்த பூதம் அந்த புளி மறைஞ்சு போயிடுச்சு. கதையை கொஞ்சம் மாற்றிருக்கேன், புரிஞ்சுதா, மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ இவ்வளோ நீங்கள் நினச்சி பாருங்கள், இவ்வளவும் அது ஒரு அற்புதமான என்ன வந்து ஒரு அது மரம் இல்லையா. அந்த மரத்துக்கு வந்து என்ன ஆச்சு, நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரம், புரிஞ்சுதா. அந்த மரத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருந்துச்சு. இப்போவும் எல்லா மரத்துக்கும் வேல்யூ உண்டு, எல்லா மரத்துக்கும் அந்த கொடுக்குற தன்மையும் இருக்குங்கன்னா மறந்துடக்கூடாது. அதை பற்றி இன்னொரு தரத்தில் போடுறேன். சரி, இப்போ இந்த செய்வனை திருஷ்டி இதெல்லாம் இருக்குதா இல்லாங்கிறத நம்ம விட்டுருவோம். இருக்குதுன்னு நம்புகிறவங்களுக்கு இந்த இதை பதிவு வச்சுக்கோங்க, சரிதானா? இல்லைங்கிறதுக்கு ரொம்ப நல்லது இல்லை, புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இருக்குதுன்னு நம்பினீங்கன்னா அதுக்கு வந்து அந்த காலத்தில் பிரபஞ்ச சாரஸ்வத தந்திரம் அப்படின்னு ஒரு பிரபஞ்சார தந்திரம் அப்படின்னு ஒரு இது ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு புஸ்தகம். அடுத்தது மந்திர தேவதா பிரகாசிக்க கிரந்தம் அப்படின்னு இருக்குது. இந்த ரெண்டில் இந்த செய்வினை திருஷ்டி ஆவிகள் தொல்லை இதுக்காக கொடுக்கப்பட்டுள்ளதாக இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க துர்மரணம், அதாவது கொலை கொள்ளை விபத்து தற்கொலை இதெல்லாம் வரத்துக்கு இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து கட்க ராவண மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது கட்க ராவண மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த பிரபஞ்சார தந்திரத்தில் என்னதுன்னா பசுபதி பசுபதின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பசுனா மனிதர்கள், பதினா வந்து சிவன் இல்லை, அதுதான் பசுபதி அப்படின்னு சொல்கிறது. இந்த கட்க ராவண மந்திரம் ராணா தீ, புரிஞ்சுச்சா? பன அப்படிங்கிறது காடு. அப்போ வடத்தில் இருக்க காடு அதை அழிக்கக்கூடியதுதான் கட்கனா, அதை அழிக்கக்கூடிய கத்தி அப்படி அதை இது பண்ணுற கத்தின்னு அர்த்தம். கட்கங்கிறதுக்கு கட்க, அதை அழிக்க வந்து தொழிலோடு எடுக்கிறதுக்கு உண்டான கத்தி தான் இந்த மந்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, தொல்லைகள் அறுக்கும் மந்திரம்தான் என்ன மந்திரம், இந்த கட்க ராவண மந்திரம். எந்த தொல்லையை நீங்கள் நினச்சாலும் சரி, நீங்கள் இப்படி நினச்சாலும் சரி அப்படி நினச்சாலும் சரி. இன்னொன்று கண்டுக்கலாம், நாட்டில் யுகங்கள் மாறுது இல்லையா. இப்போ கலியுகம் இருக்குது, இப்போ ஒவ்வொரு
திரேதாயுகம் துவாபரயுகம் அதிலெல்லாம் வந்து நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க வேதங்களை. இப்போ வேதங்களையும் வந்து ரொம்ப யாரும் சொல்கிறதில்லை, உங்களுக்கு புரிஞ்சுதா? வேதங்கள் நிறையா வந்து ஒழுங்காக வந்து காயத்ரி பண்ணுறதோ அதெல்லாம் நடக்கலை அப்படின்னு நான் சொல்ல நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் யாரையும் குற்றம் சொல்கிறது இல்லை, புரிஞ்சா? டைம் இல்லை, யூ ஆர் ஆல் வெரி பிஸி, புரிஞ்சிச்சா? அல்ல, நம்மளே எத்தனை பேர் பெண்கள் பூஜை பண்ணுறோம், அந்த காலத்து பெண்கள் ரொம்ப பூஜை பண்ணாங்க, எத்தனை பேர் பண்ண முடியுது, புரிஞ்சுதா? அந்த மாதிரி ஏன்னா எல்லோரும் பைக் எடுத்துக்கிட்டு எடுத்து பிள்ளைகளை கொண்டு விட வேண்டியிருக்கு, கொண்டு வர வேண்டியிருக்கு. இந்த பிள்ளைங்க படிக்கிற படிப்புலேயே ரொம்ப வித்தியாசம் வந்துருச்சு. நாங்களாம் 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ அம்மா 10th, 11th, 12th டொண்டடாய் டொண்டடாயின்னா அத்தனை யாராவது 12th எனக்கு பயம் வரும், அந்த அளவுக்கு இருக்க இப்போ இப்போ படிப்பு இல்லையா. என்ன இந்த மாதிரி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் இருக்குதா இல்லையாங்கிற பற்றி ஆராய்ச்சிகளோட இருந்துச்சு நம்மளா இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு மட்டும்தான் அம்மா சொல்கிறேன். சரிதானா? அந்த ராஜா கிடைச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பயங்கரமான ஒரு மரம் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க, வச்சுக்கிறா? அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன சொல்கிறேன், செவ்வாய் கிரக தோஷம்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, அது நிறையா பேர் ஜோசியர்கள் சொல்லுவாங்க, மக்களும் சொல்கிறாங்க. அந்த செவ்வாய் கிரக தோஷத்துக்கும் இது சூப்பர் மந்திரம், புரிஞ்சுதா? இதை சொல்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அதை நான் சொல்கிறேன், மந்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, புரிஞ்சிச்சா? இதுக்கு முன்னால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கண்ணுங்களா, அது இருக்குதுன்னு சொல்லி உள்ளே ரொம்பவும் மாட்டிக்கிடாமல் இதை சொல்லி மனசை தேத்தி இதை நீங்கள் பண்ணுங்கள். இல்லை, இதுக்கு முன்னாலேயே நான் சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய ஜோதிடர் சொல்லிட்டு போனார், அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறவங்க காலையில் பசும்பால் காய்ச்சிட்டு 50 ml, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் எடுத்து அது 50 ml, இந்த ரெண்டையும் கலந்து 3 நாள் வெறும் வயிற்றில் காலையில் குடித்தால் அதனுடைய தாக்கத்திலிருந்து குறையலாம், அதாவது செய்வனை திருஷ்டி எக்ஸட்ரா எக்ஸட்ரா தாக்கத்திலேருந்து குறையலாம்னு சொல்லிது அவர் நிறையா பேர் கொடுத்து பார்த்து அதை வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருந்தார். அது ஒரு உங்களுக்கு ஒரு நியூஸ், அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, சிவனுக்கு 5 முகங்கள் இருக்குதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. சிவனுக்கு வந்து 5 முகங்கள் இருக்குது, 10 கைகள் இருக்கிற சிவன் இருக்கிறார், புரிஞ்சுதா? இதோ நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், இதை நாங்கள் வந்து எனர்ஜினஸ்லேருந்து இது பண்ணி கண்டுபிடிச்சி பண்ணி வச்சுருக்கோம். சிவனுக்கு வந்து 5 முகம், 10 கைகள். 10 கைகளை வந்து ஒன்று மண்டவோடு கேடயம் உடுக்க ஈட்டி என்ன எல்லாத்துக்கு வந்து சிவப்பு நிறமாக அபயஹஸ்தம் அப்படின்னு சொல்லி இந்த ஹஸ்தம், இதுதான் அபயஹஸ்தம்னு பேர். இந்த அபயஹஸ்தத்தோட வாழ்த்துற கையோடு இருக்கிற ஒரு சிவனுடைய ஃபோட்டோ வச்சுக்கணும். நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லது, இல்லை? ஏன்னா இங்கே பதி அப்படின்னா பசுபதி, மொத்தத்தில் அதான் பிரபஞ்சார தந்திரத்திலே பசுபதிங்கிற ஒரு தான் கொடுத்துருக்காங்க. இந்த பசுபதிக்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பசுபதியை இந்த மாதிரி அவங்க வர்ணிக்கிறாங்க, ஒரு 5 முகம் கொண்ட சிவன், அதில் வந்து 10 கைகள் கொண்ட சிவன், அந்த மாதிரி சொல்கிறாங்க, புரிஞ்சா கண்ணுங்களா? அப்போ அவங்க அதுக்குண்டான வந்து ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இதை பண்ணுறவங்க பயப்படுறவங்க இதை செஞ்சிங்கன்னா உடனே போயிடும்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் மந்திர தேவராபுரத அந்தனுடைய கிரந்தத்தில் சொல்லியிருக்காங்க, அந்த கிரந்தத்தில் சொல்லியிருக்காங்க அந்த மந்திரங்களை. இப்போ அது என்ன, அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ என்ன சொல்ல, இந்த மாதிரி 5 கரம் இருக்கிற சிவனை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க, 10 கரம் 5 முகம் இருக்கிற சிவனை நீங்கள் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு முதல்ல கணபதி மந்திரம் சொல்லி கணபதியை ஒரு வழிபடுக்கிறீங்க. அது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளையார் வச்சுக்கிட்டாலும் சரி, அதுக்கு அபிஷேகம் பண்ணி ஓம் வந்து ஓம் சொல்வீங்கள தற்புருஷாக்கி தன்னோதந்தி பிரசோதையாக அந்த மாதிரி அவருக்கு உண்டான மந்திரங்களை சொல்லிவிட்டு கணபதியை வந்து பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து என்ன பண்ணணும், சிவகவசம்னு ஒன்று இருக்குது. அந்த சிவகவசத்தை நம்மளால் மனப்பாடம் பண்ணுறது முடிஞ்சவங்க மனப்பாடம் பண்ணுங்கள், முடியாதவங்க அதை போட்டு விட்டுருங்க. அது இன்டர்நெட்டில் இதில் இருக்குது, யூடியூப்லேயே வந்துடுது. நீங்கள் சிவகவசத்தை கொஞ்சம் போட்டுருங்க, ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் கூட வந்து அந்த பென்ட்ரைவில் எடுத்து வந்து இதில் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறேன், எனர்ஜினஸில் கேட்டிருக்கேன், அவங்க செய்யலான்னு நினைக்கிறேன், கேட்டு பாருங்கள், புரிஞ்சிச்சா? அப்போ அதை போட்டு விட்டுட்டு அப்புறம் இந்த இது மாதிரி இந்த ஃபோட்டோ வச்சாலே போதும், வேறு கிடைக்கிறத விட இது அவங்க ரெடியாக பண்ணி வச்சுருக்காங்க. இதை வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும், இந்த மந்திரம் என்னதுன்னு பாருங்கள். இல்லை, பூதாதிபதையே சுவாகா, பூதாதிபதையே சுவாகா, பூதாதிபதையே சுவாகா, இது ஒரு மந்திரம். இதை சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு அந்த இது பயம் வராது, உங்களை அண்டாது அதுகள்லாம். அடுத்தது ஓம் ஹ்ரீம் க்ளீம் கம் பூதேச ஹ்ரீம் ராம் கட்க ராவணாய சுவாகா, திரும்ப சொல்கிறேன், இந்த மந்திரத்தை எழுதி கொடுப்பாங்க. ஓம் ஹ்ரீம் க்ளீம் கம் பூதேசஹ்ரீம் க்ராம் கட்கராவனாய ஸ்வாஹா, இதுதான் அந்த மந்திரம்.
இதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனர்ஜினஸில் மந்திரத்தையும் போட்டு அந்த படத்தையும் பண்ணிட்டாங்க. புரிஞ்சிச்சிங்களா? என்ன இந்த மந்திரமும் இதுலேயே இருக்குது. ஓம் ஹ்ரீம் க்ளீம் கம் பூதேஷ ஹ்ரீம் கிராம் கற்க ராவணாய சுவாகா இல்லையா, பூதாதிபதியே சுவாகா, எல்லாமே இதில் இருக்குது. புரிஞ்சிச்சிங்களா? இதில் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டே போனாலும் ஒரு பாக்கெட்டில் அந்த எனர்ஜி வரும் நமக்கு இல்லை. இப்போ இந்த நான் உன கேட்குறேன், இதெல்லாம் கேட்குமா அப்படின்னா குமா குமாலாம் வேண்டாம், கும் 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 இல்லை. ஏன்னா இத்தனை பெரிய அந்த புஸ்தமே இப்போ கிடையாதான். ஆ, இந்த மந்திர தேவதாப்த கிரந்தம் இருக்கு, அந்த கிரந்தமே கிடைக்க மாட்டேங்குதான். பிரபஞ்சார தந்திர புக்கும் இங்கே கிடைக்க மாட்டேங்குதான். அது கிடைச்சவங்க அதிலே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். புரிஞ்சா? இதை இவ்வளோ பண்ணாலே போகும், இந்த பூஜையை நீங்கள் பண்ணினாலே போகும். ஆனால் இந்த ஓ பூதாதிபதி சுவாகா இதை வந்து கொஞ்சம் சொல்லுங்கள், நிறையா தர சொல்லுங்கள், ஈஸியான வந்துடும் அது. ஓம் ஹ்ரீம் இதை இது வந்து ஒரு 9 தர, அதுக்கப்புறம் வந்துட்டு 108 தர, 54 தர, அந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அது ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க சொல்லி பாருங்கள். இன்னொன்று, எந்த இதையுமே நம்ம பழிக்க வேண்டாம். அதை நம்பணுங்கிற அவசியத்தை விட நம்ம செஞ்சு பார்த்துட்டானே நமக்கு அனுபவம் வரும். ஒரு அனுபவம் இல்லாமல் எப்படி நீங்கள் எதையுமே வந்து தவறு என்று சொல்ல முடியும் இல்லையா? இதெல்லாம் வேதங்களில் வருது இல்லையா, ஏற்கனவே வேதத்தில் கொடுத்துருக்காங்க, பெரியவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால் இதை பண்ணி பார்க்கணும், பார்க்காம சொல்லக்கூடாது. புரிஞ்சிச்சா சிலைங்களே? என்ன நம்ம இதை பண்ணி பார்க்கலாமே. இல்லை, கற்க ராவண மந்திரம். புரிஞ்சுதா? ராவணனோடனே எல்லாருக்கும் என்ன வரும், ராவணேஸ்வரன் நினைப்பீங்க, ஸ்ரீலங்கா போயிடும் எண்ணம். அது கிடையாது. புரிஞ்சிச்சா? இவாள் வேற. புரிஞ்சிச்சா? இது இப்படி ஒன்று இருக்குது, அது பசுபதி ஈஸ்வரராக வந்து சொல்லுது. இல்லை, சிவனுக்கு தான் அழிக்கும் தன்மை உண்டு, இந்த மாதிரி வேண்டாத இதுகளாக பண்ணலாம். அப்போ இது பண்ணுறப்ப இன்னொன்னே நம்ம கூப்பிட்டுக்கலாம். அது யார் அப்படின்னா, இங்கே நான் பாருங்கள் சிவனையும் வச்சுருக்கேன், இங்கே இருக்கிற ஐசிஸ். ஏற்கனவே ஐசிஸை பற்றி நான் பதிவு போட்டிருக்கேன், அது இஜிப்சியன் காடஸ், மந்திர தந்திரத்துக்குன்னே அந்த அம்மா இருக்கிறவங்க. அந்த ஐசிஸை வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பர். ஐசிஸை யூஸ் பண்ணுங்கள். ஐசிஸ் அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டுக்கலாம். புரிஞ்சிச்சா? ஐசிஸ் ப்ரொடெக்ஷன் வில் பி அ வெரி குட் ப்ரொடெக்ஷன். புரிஞ்சிச்சா? அதை போட்டுக்கோங்க, ஐசிஸையும் கூப்பிட்டுக்கொள்ளலாம். புரிஞ்சா? இதுக்கு இப்போ நம்ம ஐசிஸையும் கூப்பிட்றோம், அது இஜிப்சியன் காடஸ். ஐசிஸை கூப்பிட்டுறது அது நமக்கு வேலை செய்யுது. இன்னும் வந்து என்னென்னா, எங்கள்கிட்ட ஒரு ஆட்டே இருக்குது, அந்த ஆட்டுக்கு பேர் வந்து என்னென்னா அமேசான் காடுகளில் என்ன மந்திரங்களை யூஸ் பண்ணாங்க டு ஹாவ் ஆல் தீஸ் திங்ஸ். புரிஞ்சுதா? தட் கால் சமானிக் ஆர்ட் அப்படின்னு பேர். அந்த சமானிக் ஆர்டில் என்னென்ன ஸ்பிரிட்ஸை வச்சு என்னென்ன பண்ணோம் அந்த காலத்தில் பண்ணாங்க, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்ன பண்ணாங்க அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். அதனால தான் இங்கே வந்துட்டாங்கன்னா மக்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்குறாங்க. பண்ணுங்களா? கொஞ்சம் நாட் ஓன்லி ரேக்கி, அதான் சோமனி ஆர்ட்ஸ் ஆகுது. அதில் வந்து கொடுத்துருக்காங்க ஹவு டு ரிமூவ் த திங் ஃப்ரம் த பாடி அப்படிங்கிற ஒரு, எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்பிரிட் ரிலீஸுங்கிற ஒரு ப்ராசஸே இருக்குது. புரிஞ்சிச்சா? இதெல்லாம் வந்து ரொம்ப முடியாதவங்க இருந்தாங்களா அதை ரிலீஸ் பண்ணி நாங்கள் அனுப்போம். ஆனால் இப்போ வந்து எப்போங்க நீங்கள் கட்டாயமாக வந்து என்ன நீங்கள் பண்ணிக்கணுமாலும் சரி, அப்பாயின்மெண்ட் இஸ் வெரி எசென்ஷியல். அண்ட் ஆல்சோ ஃபோன் கால்ஸ் நிறைய வந்துருக்கா, கொஞ்சம் தாமதானாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கணும். புரிஞ்சு? புரிஞ்சுதா? எல்லோருக்கும் வந்து 10 ஃபோன் கூட ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடச்சிரும். புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? இது நிறையா விஷயங்கள் இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரிதானே கண்ணுங்களா? ஆல் த பெஸ்ட், ஐ லவ் யூ ஆல். பயம் வேண்டாம், ஓகே? குட் லக் கண்ணுங்களா. Bye.